தமிழகத்துல அரசியல் சூழல் இப்ப நேத்துக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு மாறலாம் இல்லையே, அது ஒரே சீரா குழப்ப நிலைமையிலேயே தானே இருக்கு. இப்பதான் திமுக கூட்டணியில வந்து அவங்களுடைய சீட்டு பகிர்மானம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு, மற்றவங்க எல்லாரும் வெயிட்டிங் மோட்ல தானே இருக்காங்க. இந்த வாரம் 18ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தலே அறிவிச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, தெரிஞ்சிட போகுது. இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக வலுவாக இருக்கிறதாகவும் இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மைதான், திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் திமுக வலுவாக இருக்குது, வலுவாக தான் இருக்குது. வலுவாக இருக்கிறத விட முக்கியமான காரணம் திமுகவை எதிர்த்து எதிர்கட்சி அப்படின்னு நமக்கு இல்லை. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இங்கே சரியான எதிர்கட்சியாக யார் அந்த இடத்துல வந்து நிற்க போகிறாங்கங்கிறத முடிவு செய்யும் தேர்தலாக தான் இது தமிழ்நாட்டில் இருக்கும். திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலாலாம் இருக்காது. திமுகவுக்கு அடுத்து யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும். அதிமுக வந்து இன்னும் வந்து பிஜேபி இணைவதற்கான வாய்ப்புகளை தான் இருக்குதா, இன்னும் தேர்தல் முடிவு ஆகலை? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இல்லை. அதிமுக தனியாக போட்டியிடுவதுங்கிறது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன் சொல்லுவாங்க, அது ஏற்கனவே அது மாறாத முடிவு. ஆனால் மற்ற அலைஸ், மற்ற கூட்டாளிகள் வந்து பிஜேபி பக்கம் சாய்வதற்கு நல்ல, இப்போ டெல்லியில் தான் இருக்காங்க போல இருக்கு இல்லையா. இதை நம்ம இப்போ நாளைக்கு தெரிஞ்சிட போகுது, நாளைக்கு நியூஸில் வந்துடுமே. ஒற்றுமையில் தான் உண்டு வாழ்வு, இணைந்திருந்தால் என்றும் அழிவில்லை, அது இல்லைன்னா எல்லாருக்கும் தாழ்வு. இதெல்லாம் சினிமா பாட்டிலே வந்துருச்சு. பிஜேபி ஏடிஎம்கே இது ரெண்டும், அதிமுகங்கிறது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் அவங்க மோடியா லேடியான்னு கேட்டு தனியாக வந்து ஜெயித்தவங்க. பட் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இது வந்து கருத்து கணிப்புகள், இந்த புள்ளி விவரங்களை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் இணைச்சி தான் மக்கள் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தியை காட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அதை அறுவடை செய்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கமல் கூட வந்து டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துட்டார். அவர் வந்து ஒரு 10% பிரித்தார். இப்போ அந்த பிரிவு கூட இருக்காது. அது வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக கூட்டணியில் சிந்தாமல் சிதறாமல் போகும் டிஎம்கேவுக்கு. அப்போ எதிர் ஓட்டுகள் வந்து சிதறாமல் இருக்கிறது தான் எதிர்கட்சிகளுக்கு நல்லது. இதை வந்து இன்னும் இது பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லையே. பீகாரில் நிதிஷ்குமாரோடையும் பிஜேபியோடையும் கூட்டணிகள் இருக்கிறாங்க, இருந்தாலும் அங்கே இன்னும் வந்து சீட் உடன்பாடாகலை, ஒரு முரண்படுவதாக இப்போ செய்திகள் வந்துருக்கு. இப்போ நம்ம பீகாரை பற்றி, பீகார் அரசியல் பேசுகிறோமா? இப்போ நம்ம நீங்கள் அதில் இந்த கட்சி பேசணுமே. எந்த கட்சி சார் நான்? நீங்கள் தான் பிஜேபி. நான் அப்படியா, யார் சொன்னா? நீங்களே சொல்றீங்களா? இங்கிலீஷ் கட்சி தலைவர் விருப்பம், உங்க விருப்பமா? சரி சொல்லுங்க. சரி, இப்போ பத்திரிகை ஊடக அன்பர்களின் விருப்பத்துக்கு இணங்க நான் எந்த கட்சியில சேரணுங்க சொல்லுங்க. என்னுடைய வலதுசாரி சிந்தனைக்கு கண்டிப்பா பிஜேபி ஒரு ஃபிட்டு தான். அதுக்கு நான் வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நடக்கும், நான் அவசரப்படலை. இன்றைக்கி வந்து தேர்தலில் பலருக்கு இருக்கக்கூடிய கட்டாயங்கள்லாம் நான் என்ன நான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்லாம் நான் இப்போ நினைக்கல, அது இருக்கட்டும். பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பீகார் வரைக்கும் போய் ரொம்ப பொறுப்பாக கேள்வி கேட்டதுனால, பீகாரில் இப்போது தொகுதி பங்கீடு சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த வகையில் நமக்கு வந்து அது ரெலவெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஊர் பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போமே. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் நடிப்பு மட்டும்தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நான் வேறுபடுறேங்க. நடிகர் நடிகைங்கிறது கிடையாது, பொறுப்புள்ள குடிமகன் குடிமகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் செய்திகளை வந்து விழிப்புணர்வோடு அணுகணும். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது யாருக்குமே தேவையில்லை. அது நடிகர்கள்னு இல்லை, முழு நேர அரசியல்வாதிகள் கூட எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே.
எத்தனையோ பேர் இந்த சினிமா பார்த்தா நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் கூட சினிமா விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு. அதெல்லாம் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் அப்படின்றது கிடையாது. அதுக்காக யாருமே இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அப்படி ரூல் போட்டு செய்ய முடியாது. அரசியல் ஒரு நல்ல அனுபவமும் ஆர்வமும் ஓரளவுக்கு அரசியல் பார்வையும் இருக்கிறவங்க அரசியல் கண்டிப்பாக பேசணும். எல்லாருமே அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நடிகர் விஜயனுடைய கட்சியில் வந்து கடந்த 3 நாட்களில் மட்டும் 50 லட்சம் உறுப்பினர் கொஞ்சம் அந்த சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு நான் விஜயுடைய ரசிகை, அவருடைய படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெறியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இந்த நடிகர்கள் துவங்குற கட்சியில் இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கங்கிற கேள்விகளெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்டர்ஸ் இன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற நிலைமையில இப்போ நம்ம இல்லை, வரலாறு அப்படி இருக்குது. விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்கலை, அவர் 2 வருஷம் கழித்து தான் வர்றாரு. அதுக்குள்ளே என்ன மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலை. நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து தெரிவித்தோம். இப்போ என்ன கருத்து வேணாம், பிஜேபிக்கு 4 சாத்தியமா? ஆந்திராவில் இப்போ வந்து பலத்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒடிசாவிலையும் வந்து மறைமுக கூட்டணி, அது நேரடியான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புங்கிற மாதிரி செய்திகளை கேள்விப்படுறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பீகார்லேயும் வந்து தொகுதி பங்கீடு முடிச்சிருச்சுன்னா 400ங்கிறது சாத்தியம்தான். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் சரி பாஜக மாநிலக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து திடீர்னு திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை இல்லை திமுகவுக்கு தான் ஸ்வீப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாம் நான் சொல்லலைங்க, எல்லா சர்வேவுமே அதுதான் சொல்லுது. இதில் என்ன இருக்குது, நம்ம வந்து நம்பிக்கை வேறு, ஆசை வேறு, நிதர்சனம் வேறு. அரசியல் யதார்த்தம் திமுகவுக்கான, ஏன்னா எதிர்கட்சிகள் 2 முக்கியமான கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது இவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க வந்து எந்த ஒரு தவறான முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கலை. எக்ஸாக்டாக 2019 என்ன பண்ணாங்களோ அதுலேருந்து இம்மி பெசகாத அதே ஃபார்முலாவோடு தான் இறங்கியிருக்காங்க. இன்னும் கமலுங்கிற ஒரு 10% அவர் 6% வாங்கினாரா அசம்பிளியில், அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ போகுமான்னு தெரியல. ஏன்னா கமல் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் திமுகவை எதிர்த்து அவர் கட்சியில் சேர்ந்தவங்க தான். இப்போ அவங்களே வந்து அதுக்கு திருப்பி போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஸ்பிளிட் ஆகாத ஓட்டு டிஎம்கேக்கு தாங்க இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க, பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெறும் யாரு சொல்லியிருக்காங்க? பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்கள் கூட அதை சொல்லலைன்னா அப்புறம் எப்படிங்க, கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நடந்திருக்கிற கூட்டம் வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்றது இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று நீங்கள் திமுக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லி, அதுக்கு என்ன பண்ண முடியுங்க, நிதர்சனம் அது. அது அது வந்து நான் அதுக்காக நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன். அவங்க ஜெயிச்சா வந்து தேனும் பாலும் ஓடும்னு நான் சொல்லலை. எங்கள் ஊர்லலாம் சாக்கடை தண்ணி தான் ஓடிச்சு வெள்ளம் வந்தப்போ, அதனால் நான் அது அதுக்காக இல்லை. ஆனால் அதான் இது வந்து ஒரு அதான் நடக்கும். நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு இல்லையா? நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான், கண்டிப்பாக நான் திமுகவுக்கு ஆதரவு கிடையாது. அப்போ நான் யாருக்கு ஆதரவு? திமுகவுக்கு ஆதரவு இல்லாத பொழுது நான் கண்டிப்பாக பாஜகவுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவான்றது மாதிரி தானே வரும். அதில் என்ன சொல்லலாமே, நான் மோடிக்கு தான் அங்கே ஓட்டு போட போகிறேன். நேஷனல் லெவலில் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடி வருவார், மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிறத தான் நானும் வந்து நினைக்கிறேன். அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் சொல்கிறேன். வரலாற்று பூர்வமாக இந்தியாவில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அரசு அமைக்கும் பொழுது 1.5 வருஷத்தை தாண்டதே இல்லை. இது வரலாற்று பூர்வமான ஒன்று. ஒரே ஒரு தரம் யூபிஏல ஒரே ஒரு தரம் மட்டும்தான் அவங்க 5 வருஷம் தாக்குப்பிடிச்சாங்க, அதுவும் ரொம்ப இழுபறியில் தான் தாக்குப்பிடிச்சாங்க. அதனால் நிலையான அரசு வேணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ மீண்டும் மோடி வேண்டும் மோடியில் தான் ஓட்டு போடணும். தமிழகத்தில் வந்து பாரதிய ஒரு அண்ணாமலை வந்து போட்டியிடணும்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் விரும்பப்படுறாங்க. அண்ணாமலை வந்து போட்டியிடணுமா, அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்லை நான் பாஜக கட்சி உறுப்பினர் கிடையாது.
அப்படி இருந்தாலுமே கட்சியுடைய தலைமையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் உரிமை எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது உங்கள் உரிமை, கருத்து நான் சொல்ல முடியாது.